ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன் அகாடமி ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் நான் டிஎன்பிசி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போடுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய லிங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அன் அகாடமி ஆப்பில் கோமலா ஸ்பேஸ் வள்ளி அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய லிங்க் வரும். அதில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய லெசன்ஸ் போட்டிருக்கேன், எம்சிக்யூவாகவும் அதுக்கப்புறம் தியரட்டிக்கலாகவும் போட்டிருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த லெசன்ஸை டவுன்லோட் பண்ணலாம். ஆஃப்லைனில் நீங்கள் எப்படி யூடியூப்பில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணால் நான் போகிற லெசன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ பாருங்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒர்க்ஸ் ஆஃப் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தை பற்றியும் அதுக்கப்புறம் ஆஸ்கர் வைல்டுடைய ஒர்க்ஸை பற்றியும் கொஞ்சம் பார்த்துடலாம். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து என்ன பேருக்கு பார்த்தீங்கன்னா போயட், ஐ மீன் நேச்சர் போயட் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. நேச்சர் போயட் அப்படின்னு ஒரு பேர் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்துக்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எப்போ பிறந்தார்னா 7th April 1770 பிறந்தார். 7th April 1770 வந்து பிறந்தார், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. 7th April 1770 பிறந்தார் கும்பல்லேண்ட் அப்படின்னு ஒரு இடத்துல, ஓகேங்களா? கும்பல்லேண்ட் லேக் டிஸ்ட்ரிக்டில், இது வந்து இங்கிலாண்டில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லே இவருடைய ஒர்க்ஸை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ லிரிக்கல் பேலட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிரிக்கல் பேலட்ஸ் வந்து எழுதியிருக்காரு. 1798 வந்து அவர் வந்து லிரிக்கல் பேலட்ஸ் வந்து எழுதியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சைமன் லீ, VR7, லைன்ஸ் ரிட்டன் இன் ஏர்லி ஸ்ப்ரிங், எக்ஸ் போஸ்டுலேஷன் அண்ட் ரிப்ளை, த டேபிள்ஸ் டேர்ன்ட், த தான் லைன்ஸ் கம்போஸ்ட் அ ஃபியூ மைல்ஸ் அபவ் டேர்ன்ட் இன் அபே. ஸோ இதெல்லாமே வந்து லிரிக்கல் பேலட்ஸ் வித் ஃபியூ த போயம்ஸோட வந்திருக்கு 1798. அதே மாதிரி பாருங்கள், லிரிக்கல் பேலட்ஸ் வித் அதர் போயம்ஸ், லிரிக்கல் பேலட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் போயம்ஸ் வந்து 1800 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ், ஸ்டேஞ்ச் ஃபிட்ஸ் ஆஃப் பேஷன் ஹாவ் ஐ நோன், ஷீ டுவெல்ட் அமாங் த அன்ட்ரோடன் வேஸ், 3 years ஷீ க்ரூ, அ ஸ்லம்பர் டிட் மை ஸ்பிரிட் சீல், ஐ ட்ராவல்ட் அமாங் அன்னோன் மென், லூசி கிரே, த 2 April mornings. இது வந்து லிரிக்கல் பேலட்ஸில் வரும். ஸோ எல்லாமே ஜென்ரலாக இது வந்து எத்தனை 1798 பப்ளிஷ் பண்ண லிரிக்கல் பேலட்ஸையா இல்லைனா 1800லையான்னு கேட்பாங்க, அப்படின்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நட்டிங், த ரியோன் காட்டேஜ், மைக்கேல், த கிட்டனட் ப்ளே. அமே பாருங்கள், போயம்ஸ் இன் 2 volumes, 2 volumes வந்து போயம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ், ஐ வாண்டர்ட் லோன்லி ஆஸ் அ கிளவுட், இது வந்து டாஃபடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டாஃபடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இஸ் ஆல்சோ நோன் அஸ் டாஃபடல்ஸ், மை ஹார்ட் லீப்ஸ் அப், ஆட் இன்டிமேஷன் ஆஃப் இம்மார்டாலிட்டி, ஆட் டு டியூட்டி, த சால்டரி ரீப்பியர், எலிகே ஸ்டான்ஸா, கம்போஸ்ட் அப்பான் வெஸ்ட் மினிஸ்டர் பிரிட்ஜ். இதை வந்து குவெஸ்டன் பேப்பரில் கேட்டிருக்காங்க, கம்போஸ்ட் அப்பான் வெஸ்ட் மினிஸ்டர் பிரிட்ஜ், லண்டன் 1802, த வேர்ல்ட் இஸ் டூ மச் வித் அஸ். அதுமாரி பாருங்கள், கைட் டு த லேக்ஸ், டு த குக்கு, த எக்ஸ்கர்ஷன், லியோடாமியா, த ப்ரூலிட், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்துடைய படைப்புகள் தான், ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஜஸ்ட் நம்ம எதுலாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, லிரிக்கல் பேலட்ஸ் வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இதுக்குள்ளாரிலிருந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, வெஸ்ட் மினிஸ்டர் பிரிட்ஜ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ சால்டரி ரீப்பை நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் எழுதுந்து, ஓகேங்களா? ஸோ இதை கேட்டிருக்காங்க ஒரு தடவை, அதனால் எதையும் பார்த்துக்கோங்க. அதுமாதிரி டாஃபடல்ஸையும் கேட்டிருக்காங்க, டாஃபடல்ஸ் எதை டாஃபடல்ஸ் இல்லைங்க, ஐ வாண்டர்ட் லோன்லி ஆஸ் எ கிளவுட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டாஃபடல்ஸ். அடுத்தா பாருங்கள், ஆஸ்கர் வைல்ட், ஆஸ்கர் வைல்ட் எழுது நம்ம ஸ்கூல் புக்கில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடல் மில்லியனர் இருக்கு இல்லையா, அது அதுக்கப்புறம் வந்து செல்ஃபிஷ் ஜெயின்ட்டு, காட்ஸ் நீசிங், இதெல்லாமே வந்து ஆஸ்கர் வைல்ட் எழுதுந்து. ஸோ அவர் எழுதுனது கொஞ்சம் பார்ப்போம். ஹாப்பி பிரின்ஸ் அண்ட் அதர் ஸ்டோரிஸ், ஹாப்பி பிரின்ஸ் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. ஹவுஸ் ஆஃப் பொமோக்ரெனட், இன்டென்ஷன்ஸ், த பிக்சர் ஆஃப் டோரியன் கிரே, Soul of Man Under Socialism, Lady Windermere's Fan, Lady Windermere's Fan. Next பாருங்க, A Woman of No Importance, An Idle Husband, The Importance of Being Earnest, Des Profondes, Des Profondes, The Ballad of Reading Girl, Girl, Girl கிடையாது, Girl,
லார்ட் ஆர்தூர் சாவேல்ஸ் கிரைம் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ்கர் வைல்டுடைய ஒர்க்ஸு. இன்னும் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் கேதர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துக்கோம், வேர்ட்ஸ் வேர்த்துடைய ஒர்க்ஸையும் பார்த்துருக்கோம், ஆஸ்கர் வைல்டுடைய ஒர்க்ஸும் பார்த்துருக்கோம். முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் டாகூரை பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வேர்ட்ஸ் வேர்த்தை பற்றி பார்த்துருக்கோம் ஓகேங்களா. அப்புறம் வில்லியம் ஷேக்ஸ்பியர் பற்றியும் பார்த்துருக்கோம். ஸோ ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆத்தரை பற்றி நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அன் அகாடமி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.